விளையாட்டாக நினைத்து இப்பொழுதும் கட்டுப்படவில்லை, ஏதோ என்னமோ என்று நினைத்து நான் எடுக்கின்றேன் என்கின்றார். இதனுடைய சூழ்ச்சி மூழ்ச்சி உனக்கு தெரியாது. என்ன மரியாதை என்ன சொல்ற? ஓடிடு சாமி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஒரு கை பார்த்துட்டே போயிடுறேன் சாமி. சரி முடிவு அப்படியா? சரி, முதல்ல எந்த மோடி எடுக்கல? முதல்ல எந்த மோடி எடுக்கிறது சாமி? எந்த மோடி? தேங்காய் எடுக்கிறியா? அப்படியா சாமி? தேங்காய் எடுக்கிறியா, முட்டை எடுக்கிறியா, ஏதோ பண்ணி எடுக்குது சாமி. வாங்க வாங்க, இவளை பார்த்தால் ஒரு மாதிரியா இருக்கிறார். அதனால மந்திரத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். தக்கம்மா தக்கம்மா, வா 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 வா. சூரன் வைத்த அந்த ரணமோடியின் பக்கத்திலே கூட என்னால் நெருங்க முடியவில்லை. அந்த மோடி ரணமோடி பக்கத்திலே சென்றால் அனல் போல் வீசுகிறது, சுட்டு எரிக்கிறது, அக்கடி துவாரம் போல் வீசி எரிகிறது. என்ன முடியவில்லை, நெருங்கவே முடியவில்லை மாமா. என்ன செய்யலாம்? இதோ மைத்ரா, அந்த ரணமோடிகளை எடுக்க வேண்டும் என்றால் எமது மகள் வள்ளியானவள் தீட்டான் அல்லவா, அந்த தீட்டுத்துறையை எடுத்து இடுப்புல வைத்துக் கொண்டா அவன் வைக்கக்கூடிய என்ன மந்திர சந்திரமாக இருந்தாலும் சரியே எதுவுமே பழிக்காமல் போகும். தீட்டுப்பட்டால் ரணமுறைகள் சக்தி குறைந்து போகும். ஓஹோ, அப்படியா? ஆகட்டும் தம்பி, ஆகட்டும் மாமா, சீக்கிரம்.
ஒரு பருப்பு வாங்க மாட்டேங்குது. நீ வைத்த மூன்று கனமோடியிலே ஒரு மூடி எடுத்து விட்டு இன்னும் ரெண்டு மூடி இருக்குதா? இப்பொழுதும் ஒன்றும் கட்டுப்படவில்லை. நான் சொல்வதை கேள், ஓடிவிடு ஓடிவிடு. போடா பைத்தியக்கார, பைத்தியக்காரன் வைத்தது இரண்டு மூன்று மோடியே ஒன்று எடுத்து விட்டேன், இருப்பது இரண்டு. நான் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன். இத்தோடு இந்த விளையாட்டை நிறுத்திவிட்டு ஓடிப்போ. போடி போடி, முதல் மோடி எடுத்து விட்டால் என்னடி உன்னால் செய்ய முடியும்? நான் வைத்த இரண்டாவது இந்த முட்டை மோடி எடுக்க முடியுமா? உன்னால மாத்த முடியுமா? ஒரு மந்திரம்
மாத்தி சொல்லிவிட்டேன். குறைந்து கொண்டே இருக்கிறது. என்ன அநியாயம்? நான் வைத்த மோடி ரணமோடியில் ரெண்டு மோடி எடுத்திருக்கிறாய். குரத்தி பெண்ணாய் ஒரு சந்தேகமாக இருக்கிறது. சரி, இரண்டு மோடிகளை எடுத்து விட்டு எங்க அம்மாவிகள் இருக்கிறார்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டு மரியாதையாக ஓடி விடுகிறார். இனிமேல் நான் இங்கிருந்து புலக்கி போட்டுறேன். ஒரே பிரச்சனை போகையா மரியாதையோடு பேசு. மரியாதையோடு பேசு. நாய்ப்பாக்கும் கூட ரெண்டு பேரும் திட்டுவேன். ஆமா, நாய் பேசாம இருக்கும். Thank you.
இப்படி ஆந்தாரமாக கோபமாக வள்ளி அந்த சூரன் வைத்த மூன்று ரணமோடிகளையும் தேவர் முப்பெரும் தேவருடைய கிருபையினாலே ஆசீர்வாதத்தால் எடுத்து விட்டார். எப்படி? இதோ வீட்டுக்கு தூரமான தீர்த்துறை கட்டு கட்டி போயிருக்கும் பொழுது அந்த சூரன் வைத்த அந்த ரணமோடியில் மந்திரம் எல்லாம் வலிக்காமல் போய்விட்டது. பிறகு முப்பெரும் தேவருடைய ஆசையினாலே ரணமோடியை வள்ளி வெற்றிகரமாக எடுத்து விட்டார். அப்பொழுது அழுதும் மழுதுமாக ஆங்கார கோபத்தோடு அள்ளி வள்ளி அமர்ந்து கொண்டிருக்க அப்பொழுது பார்த்தார் மாயவர் என்பார். இப்படி விட்டு விட்டால் பூர்வமாக சாங்காது என்பதற்காக அந்த அருளையும் அந்த மருளையும் அடக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக எள்ளளவு நீர் எடுத்து மந்திர உபதேசமாக செய்து வள்ளியுடைய நெற்றில் வைத்தவுடனே அந்த வள்ளிக்கு இருந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் அடங்கி இருந்தார். அன்போடு ரசிகர் மக்களே, நீங்கள் பார்க்காத நாடகம் இருக்காது, கேட்காத கதை இருக்காது. இப்படிப்பட்ட இந்த மந்திரம் தந்திரம் கூடுவிட்டு கூடுவாய குடும்பத்தை காற்றுள் மந்திரம் அரைச்சொல் மந்திரம் முக்காற்றுள் மந்திரம் முடிச்சொல் மந்திரம் கூடுவிட்டு கூடுவாய கூடிய வித்தைகளை கற்று தன்னமுடன் வைத்தான் யார்? அந்த கார்ப்போரகாசுரன். அவன் வைத்த அந்த மந்திரம் எல்லாம் வள்ளியின் முன்பு வலிக்காமல் போய்விட்டது. அதே போல் நம்ம வீட்டிலிருக்கின்ற காற்று கருப்பு பேய் பிசாசு பில்லி சூனியம் நலி நடக்கம் இதையெல்லாம் சூரியனைக்கான படிபோல் விளைவு என்றால் பார்க்கும் அன்பு ரசிகர் மக்கள் 25 ரூபாய் 10 ரூபாய் இப்படி கொண்டு வந்து கொள்ளு காசுகளாக போடும் வழி தாழ்ந்த பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம். அவர் வைத்த மோடிகளை எடுத்து விட்டார். இனிமேலும் அவனை உயிரோடு விட்டு விட்டார். இந்த உலகத்திலே அவன் அழித்து விடுவான். இதோ இந்த சிவனுடைய வேலை கொண்டு அவனை சூரஹம்சாரம் செய்துவிடு அம்மா. சூரனை சூரஹம்சாரம் செய்துவிடு. சூரஹம்சாரம் செய்ய வேண்டும். இறக்கவே இல்லாத அரக்கர் குலத்திலே பிறந்த கேடு கெட்ட பிறவியே வந்துவிடு. இந்த அகில உலகத்திலே சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகள் இந்த உலகத்தை படைத்தல் ஆத்தல் கழித்தல் என்று சொல்லப்பட்ட மேற்கொண்டவர்கள் அப்படியாப்பட்ட புனித தெய்வங்களை கூட உச்சம் என மதித்து சிறையிலே அடைத்திருக்கிறாய் மாப்பாவி. பாவுடுக்கு சரியானவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தருகிறேன். எந்த மூல முடிக்கையில் ஒளிந்திருந்தாலும் சரியே, என்னுடைய வாள் இந்த வேல் ஆயுதத்துக்கு பதில் சொல்லிவிட்டு தான் நீ போக முடியும். வாடா வாடா பயந்தாங்கோழி பயலே. எங்கடா இருக்கிற உன் தேசம் பழைந்து விட்டது என்பதாக நினைத்து பயந்து ஓடிக்கொண்டாயா? அடே புறமுதுகை காட்டிய பயந்தாங்கோழியே, அப்படி இருக்கும் தருவாயிலே எங்க இருந்தாலும் இதோ உன் நீ எடுத்த மோடிகளுக்கு பயந்து கொண்டு இந்த அகில உலகத்தில் எங்கேயாவது குனிந்திருப்பான். எப்படியாவது எங்களுடைய சக்தியா பகவளிக்கிறோம். Thank you.
அவன் வரம் வாங்கியது எப்படி கனிவள்ளி என்ற பெயரால் உயிர் போக வேண்டும் என்று என் பெயர் வள்ளி, அவன் பெயர் கனிவள்ளி. எந்த வள்ளியாக இருந்தாலும் என்ன, அவன் உயிர் என் கையில் தான் போக போறோம். மீண்டும் தர்மம் தான் வேண்டும் என்பதற்கு இவன் வாழ்க்கை இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பாடலாகும். மாயவருடைய சக்கரத்தால் அவன் தலை அறுபட்டு செத்தான். இந்த வள்ளியினால் இந்த கார்கோடகாசூரன் அழிந்தான். இருவருக்கும் வரம் தர வேண்டும் என்று முப்பிரிவிலே கேட்டார்கள். அதனால் வள்ளி பெண்ணால் அவன் உயிர் போனதல்லவா. அந்த வள்ளியுடைய கணவனாகிய முருகன், அந்த முருகனுக்கு இவன் என்றென்றும் காலுக்கடியில் பாம்பாக இருக்க வேண்டும். பாம்பாக இருக்கட்டும், கார்கோடக பாம்பாக அவன் இருப்பான். கந்தகாசுரன் முருகன் ஏறி சவார செய்யக்கூடிய வாகனமாக இருந்து இருவருமே இந்த மண்ணுலகம் அழியும் வரையிலும் முருகனுடைய பாதத்திலே இருந்து அவருடைய காலத்தை கழிக்கட்டும். அறிவியர்கள் சமயவர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இன்னும் சிவ புராணத்தின் ஒரு பகுதியாகிய கண்டன் கார்கோடகாசூர சம்பாரம் என்ற வள்ளி மோடி என்ற எங்களுடைய நாடகமானது இத்துடன் முடிவடைந்தது. அறிந்த பெரியோர்கள் தெரிந்து கொள்ளவும், இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது வெள்ளையமலையம், வெள்ளையமலையம் இந்த கிராமத்தை சேர்ந்த நமது பெரியாண்டிச்சி அம்மனுடைய இந்த திருவிழாவினை முன்னிட்டு நமக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஊர்ப்பது மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடகத்தை உத்துடன் முடிவு பெறுகிறோம். மீண்டும் அடுத்த வருடம் உங்களை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். எங்கள் நாடகத்தை இதுவரையிலும் கண்டுகளித்த அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். 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 வணக்கம்.